நம்மளுடைய நாட்டுக்கோழி வறுவல் சிக்கன் வந்து அழகாக நம்ம ரெடி பண்ணிட்டேங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. பேச்சுலர்ஸ் வந்து இதை வந்து அழகாக ஈஸியாக செஞ்சுக்கலங்க. நம்ம கூட வந்து ஒரு சில நேரங்களில் அரைச்சி செய்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்க்கலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் ஒரு சுவையான வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோங்க. அதாவது சிம்பிளாக எதுவும் மசாலெல்லாம் வறுத்து அரைக்காமல் சிம்பிளாக அந்த வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபியை பார்த்துடலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடாகிட்டுருக்கு, நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எப்போவுமே நீங்கள் கோழி செஞ்சீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்துனீங்கன்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பேச்சுலர்ஸ் வந்து ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் நான் வந்து இன்றைக்கி இந்த சிக்கன் வறுவல் செய்ய போகிறேங்க. தாளிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ரெண்டு ஏலக்காய், அன்னாசி மொக்கு, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு ரெண்டு எடுத்துருக்கேங்க. இதை சேர்த்திக்கலாம். ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பெரிய வெங்காயம், ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். கறிவேப்பில் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்திக்கலாம். இந்த சிக்கன் வந்து அந்த தண்ணியோடவே சேர்த்திக்கோங்க. நாலு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன், இதை வந்து சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நம்ம வந்து உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு காரம் பத்தலைன்னா மசாலாத்தூள், உப்பு பத்தலைன்னா உப்பு எல்லாமே சேர்த்திக்கலாங்க. சேர்த்துட்டு இதை திருப்பி நல்லா மூடி வச்சிட்டோம்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா சுண்டி வரட்டும். நம்ம சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க, தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் சேர்த்திக்கிறேங்க. தேங்காய் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுடலாங்க. நல்லா கொதிச்சு அந்த தேங்காயோட பச்சை வாசம் போச்சுன்னா போதும், நம்ம இறக்கிக்கலாம். கிரேவி வந்து நல்லா ட்ரை ஆக வரைக்கும் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து சுக்காவாயிடுங்க. நான் கிரேவி மாதிரி எடுக்கிறேன். நம்மளுடைய சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம சிக்கன் வறுவல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கு. நம்ம பெருசாக எந்த மசாலாக்களும் சேர்த்தலாம், ஆனால் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குதுங்க. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக மல்லித்தூள் அப்படியே மேலாப்பில் போட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சிக்கன் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். நம்மளுடைய சிக்கன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் இந்த சிக்கனை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.